அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம். இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. இன்றைய நற்செய்தி வாச சிந்தனை: வயலில் தோன்றிய களைகள் ஓமை. மத்தேயு நற்செய்தி நூல் பிரிவு 13, இறை சொற்றொடர்கள் 24 முதல் 30 முடிய. இதன் விளக்கம் அறிவோம். நல்ல விதையோடு சேர்ந்து களைகள் விதைக்கப்பட்டது பற்றிய இந்த ஓமை மத்தேயுவின் தனி பாரம்பரியத்தை சேர்ந்தது. மத்தேயுவின் ஒரு முக்கியமான குறிக்கோள் சபை ஒழுக்கம். அவருடைய காலத்தில் திருச்சபைக்குள் பல உண்மையான புரிதலும் அர்ப்பணம் அற்றவர்களாக சேர்ந்து விட்டார்கள் போலும். இந்த கரிசனை யாக்கோபு திருமத்திலும் காணப்படுவது குறிப்பிடத்தக்கது. ஒருவேளை பவுலின் நேர்மையாள வாழ்வார் என்ற அழுத்தம் பலருக்கு நம்பிக்கையால் தேவையில்லை என்ற உணர்வை ஏற்படுத்தியிருக்கலாம். எனவே எப்படியாவது திரு அவை இயேசுவின் உண்மையான பார்வைக்கேற்ப வாழச் செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் மத்தேயுவுக்கு வந்ததில் வியப்பில்லை. எனவே அவர் சபைக்குள் உண்மையான நற்செய்தியின் வலிமையை குறைக்கும் களை போன்ற சக்திகளை என்ன செய்வது என்ற கேள்விக்கு ஆண்டவரே ஓமைகளில் விடை தேடுகிறார். இந்த ஓமையில் களையும் பயிரும் சேர்ந்து காணப்படும் நிலையில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்வியை எழுப்பி களையும் பயிரும் சேர்ந்தே வளரட்டும். இறுதியில் ஆண்டவர் தானியத்தையும் பதரையும் பிரிக்கும் போது தானாகவே களைகள் சுட்டரிக்கப்பட்டுவிடும் என்ற பதில் தரப்படுகிறது. நெற்பயிர் போலவே காட்சியளிக்கும் ஒரு குறிப்பிட்ட களை உண்டு. அது களை என்பது அது உண்டாக்கும் கதிரிலிருந்து தெரிய வரும். ஆனால் அந்த கட்டத்தில் அதை பிடுங்கினால் பக்கத்தில் இருக்கும் பயிரின் வேரும் பேர்த்துவிடுமாதலால் அதை கடைசி வரைக்கும் விட்டு வைப்பது வேளாண்மைக்கு ஒத்த பழக்கமே. கள்ள இறைவாக்கினர்களை உடனடியாக இனங்கண்டு அவர்களை போதனையின்றி விளக்க வேண்டும் என்ற எச்சரிப்பு ஒரு புறமும், களையது பயிரது என்ற வேறுபாடு கண்டுபிடிப்பதில் பொறுமையை கையாளுதல் மற்றொரு புறமும் வேண்டும் என்ற இயேசுவின் போதனையை கவனிக்க அழைக்கிறார் மத்தேயு. நம்முடைய சபையின் வாழ்வை முற்றிலும் கெடுத்து நாசப்படுத்தக்கூடிய சக்திகள் எவை என்று கண்டுணரவும், அதிக தீமையை கொடுக்க முடியாத அற்ப கலைகளை விட்டு வைக்கவும் நமக்கு நிதானம் தேவை. இயற்கை விவசாய ஆய்வாளர் பல களைகளை அப்படியே விட்டு மண்ணோடு மண்ணாக மக்க விடுதலே நன்று என்கின்றன. அன்பார்ந்தவர்களே, நமக்குள்ளாக விதைக்கப்படுகிற விதைகளில் களைகளும் காணப்படுகின்றன. அந்த களைகளை நாம் அடையாளம் கண்டுகொண்டு அவற்றை கவனமாக பிடுங்கி எறிய வேண்டும். நமக்குள்ளாக விதைக்கப்படுகிற விதைகளை நாம் வடிகட்ட வேண்டும். நல்ல சிந்தனைகளையும் கெட்ட சிந்தனைகளையும் தரம் பிரிக்க வேண்டும். நல்ல சிந்தனைகளை நமது உள்ளத்தில் இன்னும் ஆழமாக வேரூன்றும் வண்ணம் தொடர்ந்து சிந்தித்து தெளிவு பெற வேண்டும். கெட்ட சிந்தனைகளை நம்முடைய சிந்தனைகளின் நினைவிலிருந்து முற்றிலுமாக அகற்ற வேண்டும். வேலை செய்ய வேண்டிய நேரத்தில் தூங்கிவிட்டு களைகள் பெருகிய பின் கூப்பாடு போடுவது அறிவீனம். அதன்பின் களைகளை பிடுங்க முயற்சிப்பது மதியீனம். அது பயிரை அழிக்கும் செயல். நல்ல பயிரும் களையும் இரண்டு ஒரு சேர வளரும்போது நல்ல பயிர் எது களை எது என்று இனம் காண முடியாவிட்டாலும் அவை விளைவிக்கும் பயிர்களை கொண்டு அவற்றை எளிதில் பிரிக்க முடியும். மனிதர்கள் அப்படித்தான். ஒருவரின் தோற்றத்தை வைத்து எவரை எளிதில் இடை போட்டுவிட முடியாது. ஆனால் அவர்களின் செயல்கள் காட்டி கொடுத்து விடுகின்றன. சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். நான் ஒவ்வொரு நாளும் நல்ல செயல்கள் செய்கின்றேனா? நான் நல்லவர்களை பின்பற்றி வாழ்கின்றேனா? இறைவனின் பொறுமையை உணர்ந்து தீமையை அகற்றி விடுகின்றேனா? மன்றாடுவோமாக. வல்லமை மிக்க இறைவா, நாங்கள் அனைவரும் நல்ல செயல்களை ஒவ்வொரு நாளும் செய்யவும் நல்லது செய்பவர்களை பின்பற்றவும் உமது பொறுமையை உணர்ந்து தீமை அகற்றி வாழவும் வரம் தாரும்
ஆமீன்.